ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் அன்பு தோழி ராஜி. இன்றைக்கி மிராக்கல் டைம் நீங்கள் நம்மளோட சகோதரி ஒருத்தங்க இங்கே பாருங்கள், இந்த தீபம் வந்து அவங்க வீட்டில் வந்து அவங்க எடுத்ததுன்னு சொல்லிட்டு அவங்க அனுப்பியிருக்காங்க. இந்த தீபத்தில் வந்துட்டு என்ன ஒரு வித்தியாசமான ஒரு விஷயம்னா, இப்போ நீங்கள் பார்க்கும்போது தீபத்துக்குள்ளே சிகப்பு கலரில் ஒரு குட்டி உருவம் தெரியுது. இதே போலவே இன்னொரு உருவம் தெரியுதுங்க. என்னென்னா, ஒன்று வந்துட்டு வராகி அன்னையோட உருவம், இன்னொன்று வந்து வராகி அன்னை மேலே சிங்கம் வந்து நிற்கிற மாதிரியான ஒரு ரூபம் வந்து தெரிஞ்சிருக்கு நம்ம சகோதரி அனுப்பியிருக்காங்க. இப்போ உங்களுக்கு மார்க் பண்ணி காமிச்சிருக்கிறது இது சிங்கத்தோட ரூபம். இங்கே நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு சிங்கம் வாழெல்லாம் தூக்கியிருக்க மாதிரி சிங்கம் நிற்கிற மாதிரி உங்களுக்கு இருக்கும். இப்போ இன்னொரு இமேஜ் வந்து அவங்க மார்க் பண்ணி அனுப்பியிருக்காங்க, அதில் பார்த்தீங்கன்னா வராகி அன்னையோட உருவமும் உங்களுக்கு தெரியும். இப்போ இந்த இமேஜ் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இங்கே பார்த்தீங்களா, அந்த க்ரீன் கலரில் கீழே இருக்கிறது வந்துட்டு வராகி அன்னையோட ரெண்டு கண், அந்த வாயெல்லாம் தத்ரூபமாக அப்படியே தெரியுது. மேலே வந்து சிங்கம் நிற்குது. இந்த மாதிரி ரெண்டு போஸ்ட் வந்துட்டு அந்த தீபத்துக்குள்ளே வந்து தெரிஞ்சிருக்குங்கன்னு சகோதரி வந்து நமக்கு வேண்டி அனுப்பியிருக்காங்க. பார்க்கும்போதே ரொம்ப ஆச்சரியமாகவும் பிரமிப்பாகவும் இருக்குது. என் கண்ணுக்கு வந்து நல்லாவே தெரியுது, பார்க்குற உங்கள் கண்களுக்கும் வந்துட்டு ஆமாம் என் கண்ணுக்கும் வராகி அன்னையும் சிங்கமும் வந்து நல்லாவே வந்து தெரியுது அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணிட்டு எஸ்னு சொல்லுங்கள். நம்மளோட சகோதரர் ஒருத்தங்க அவங்க வீட்டு வாசலில் வராகி அன்னையை ஒரு கோலமாக வரைஞ்சி வந்து வழிபாடு பண்ணியிருக்காங்க. நார்மலாக வந்துட்டு கோலம்னாலே லேடிஸ் தான் வந்து ரொம்ப அருமையாக பண்ணுவாங்க, ஜென்ஸு கூட வந்துட்டு இந்த அளவுக்கு வந்துட்டு அருமையாக வரைய முடியுமா அப்படிங்கிற மாதிரி அந்த சகோதரர் பண்ணியிருக்காங்க. இங்கே பாருங்கள், வராகி அன்னையோட ட்ராயிங் வரைஞ்சி அவங்க பூஜை பண்ணியிருக்காங்க. எப்படி இருக்கு இந்த வராகி அன்னையோட கோலம், உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படிங்கிறதையும் சொல்லுங்க. இப்போ வந்துட்டு இன்னைக்கு புதன்கிழமை, இன்னைக்கு ராத்திரிக்குள்ள நாலு வந்து ஹோரை வருது. நாலு ஹோரை, புதன் ஹோரை வந்து உங்களுக்கு தெரியும், நாலு ஹோரை டைம்ஸ் வந்து இருக்குங்க. இந்த புதன் ஹோரைனாலே ஒரு பயங்கரமான ஒரு பவர் வந்து புதன் ஹோரைக்கு வந்து இருக்குங்க. இந்த புதன் ஹோரையில் நம்ம செய்கிற பரிகாரங்கள்னால என்னென்னலாம் நன்மைகள் இருக்குங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை நீங்கள் ஸ்டாப் பண்ணவே முடியாது, எங்கேருந்தாவது உங்களுக்கு பணம் வந்து வந்துட்டே இருக்குங்க. நமக்கு மெயினான ஒரு விஷயமே பணம் தான். அந்த பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு இந்த புதன் ஹோரை வந்து பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆகும். அதாவது நீங்கள் யாருக்காவது பணம் கொடுத்துருக்கீங்க, அந்த பணம் வரணும், இல்லைன்னா எனக்கு வந்துட்டு ஒரு பணம் ஏதாவது அதிர்ஷ்டம் கிடைக்கணும், இந்த மாதிரி பணம் சம்மந்தப்பட்ட எந்த விஷயமாக இருந்தாலும் நீங்கள் கண்ணை மூடிட்டு புதன் ஹோரையில் வந்துட்டு இந்த விஷயத்தை நீங்கள் செய்யுங்க, கன்ஃபார்மாக வந்து நடந்துடும். இது ஒரு மெத்தட். இன்னொன்று என்னென்னா, வேற ஏதாவது விஷயங்களுக்கு கூட இந்த புதன் ஹோரையை வந்து நீங்கள் பயன்படுத்தலாம். புதன் ஹோரையில் நம்ம செய்கிற விஷயம், நம்ம என்ன நினச்ச ஒரு பரிகாரம் நம்ம செஞ்சாலுமே அதை அப்படியே பலிக்க வைக்கும் சக்தி வந்துட்டு இந்த புதன் ஹோரைக்கு வந்து இருக்குங்க. ஸோ வந்து புதன் ஹோரைங்கிறத எப்போவுமே மிஸ் பண்ணாதீங்க. நீங்கள் வேறு வேறு பரிகாரங்கள் செஞ்சாலும் பரவாயில்லை, ஆனால் அதை புதன் ஹோரையில் நம்ம செய்யும் போது இன்னுமே நல்லா பவர்ஃபுல்லாக வந்து ஒர்க் அவுட் ஆகும். இப்போது இன்றைக்கி வந்து புதன் ஹோரை என்னென்ன டைமிங்கில் இருக்குதுன்னு சொல்லிடுறேன். நாலு டைம் வந்து வருது, அதாவது காலையில் 6 to 7 முடிஞ்சிருச்சு. ஏன்னா நானே வீடியோ இப்போ தான் போடுறேன், அதனால் 6 to 7 முடிஞ்சிருச்சு. மதியம் 1 to 2. ஸோ இன்றைக்கே கூட நீங்கள் பண்ணலாம், 1 to 2 இந்த வீடியோ முடிச்சுட்டு கூட நீங்கள் தாராளமாக செய்யலாம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நைட்டு 8 to 9 ஒரு டைமிங் இருக்குது, விடிய காத்தால 3 to 4. இதில் பயங்கர பவர்ஃபுல்லாக ஒர்க் அவுட் ஆகிற ஒரு நேரம்னு பார்த்தீங்கன்னா ராத்திரி 8 to 9 உங்களுக்கு நல்ல ஒரு பவர்ஃபுல் இருக்குது. அது விட்டிங்கன்னா விடிய காத்தால 3 to 4. இந்த ரெண்டு நேரத்தில் நீங்கள் என்ன நினச்சி உட்காந்து ஒரு விஷயம் செஞ்சாலுமே அப்படியே வந்து பழிக்குங்க, பயங்கர பவர்ஃபுல்லாக வந்து ஒர்க் அவுட் ஆகும். சித்திரர்கள் குறிப்பில் குறிப்பிட்ட இந்த நம்பர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மஞ்சள் கலரில் ஒரு துணியோ அல்லது ஒரு பேப்பரோ ஏதோ ஒன்று எடுத்துக்கோங்க. மஞ்சள் துணியாக இருந்துச்சுன்னா பரவாயில்லை, இல்லை மஞ்சள் பேப்பராக இருந்தாலும் பரவாயில்லை. இப்போது நீங்கள் வந்து துணி வச்சு செய்ய போகிறீங்க, மஞ்சள் கலர் துணி வச்சு செய்ய போகிறீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா, மஞ்சள் கலர் துணியை வந்து ஒரு சதுரமாக வந்து கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் இதில் பார்க்குறீங்கல்ல, இதில் கட்டத்துக்குள்ளே வந்து நம்பர் வந்து எழுதியிருக்கு, சிவப்பு நிறத்தில் வந்து எழுதியிருக்கு. அதே போல் நீங்களும் வந்துட்டு குங்குமம் இருக்கு இல்லையா, குங்குமத்தை வந்து தண்ணியில் மிக்ஸ் பண்ணி நல்லா கட்டியெல்லாம் இல்லாமல் தண்ணியில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அது ஒரு தீக்குச்சியில் வந்து நீங்கள் தொட்டு நீங்கள் இந்த மாதிரி கட்டங்கள் வந்து வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சிட்டு இதே போல் நம்பர்ஸ் வந்து அதில் எழுதணும், சரிங்களா? ஃபஸ்ட்டு கட்டங்களை வந்து வரைஞ்சிக்கோங்க. அதே போல் பேப்பரில் நீங்கள் மஞ்சள் கலர் பேப்பரில் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா அதே போல் நீங்கள் சிவப்பு நிற குங்குமத்தை மிக்ஸ் பண்ணி அந்த மஞ்சள் பேப்பர்லையும் இதே போல், துணியில் செஞ்சாலும் ஒரே மெத்தடு தான், பேப்பரில் செஞ்சாலும் ஒரே மெத்தடு தான். இதை கட்டத்தை ஃபஸ்ட்டு வரைஞ்சிக்கோங்க. நல்லா சொல்கிறேன் கேளுங்க, இந்த கட்டத்தை நீங்கள் வரைய ஸ்டார்ட் பண்ணும் போதே ஒரு வாட்டி இந்த புதன் மந்திரத்தை நீங்கள் சொல்லுங்கள். இப்போது இந்த மந்திரம் வந்து எப்படி சொல்லணும் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லித்தரேங்க. யக்ன யக்னாய விக்ன ரூபாய புத பிரம்மவாகி நமோ நம. இதுதான் அந்த மந்திரங்க. இது அந்த கட்டத்தை வரையறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி சொல்லுங்கள். இப்போது அந்த கட்டத்தை வரைய ஸ்டார்ட் பண்ணுங்கள். வரையும் போது உங்கள் மனசில் என்ன வேணுங்கிறத நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க.
பணம் வேணும்னா பணம் வேணும்னு கேட்கலாம். ஏன்னா பணத்துக்கு வந்து இது அல்டிமேட்டுங்க, பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆகும். ஸோ பணம் சம்மந்தப்பட்ட விஷயம் நீங்கள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் நினைக்கலாம், எனக்கு வர வேண்டிய பணம் வரணும், சம்பள பணம் வரணும், பெரியம்மா வீட்டிலேருந்து பணம் வரணும், சொத்து வரணும், அந்த மாதிரி நீங்கள் என்னென்ன வீட்டிலேருந்து என்னென்ன நினைக்கிறீங்களோ அதை வந்து பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை நீங்கள் நினச்சிக்கலாம். அப்படி இல்லைன்னா வேறு ஏதாவது விஷயத்துக்காக வேண்டி நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வேறு அந்த என்ன முக்கியமான விஷயமோ, இப்போ கல்யாணம் ஆகணும், வேலை கிடைக்கணும், வெளியூர் போகணும், இந்த மாதிரி என்ன விஷயம் இருக்கோ அதை வந்து மனசில் நினச்சிட்டு இந்த கட்டத்தை வந்து வரைஞ்சிருங்க. அதே போல் இப்போ இந்த நம்பர்ஸை வந்து நீங்கள் எழுதணும். நல்லா பாருங்கள், ஃபஸ்ட் லைனில் வந்துட்டு 27, 20, 25, அடுத்த லைனில் 22, 24, 26, அதற்கு கீழே அந்த மூன்றாவது லைனில் 23, 28, 21. இந்த நம்பர்ஸையும் வந்து நீங்கள் எழுதணும். ஒரு ஒரு நம்பர்ஸ் நீங்கள் எழுதும் போதும் உங்கள் மனசுக்குள்ளே நான் சொன்ன மாதிரி அது என்ன விஷயம் நடக்கணுமோ அதை மனசார நினச்சிட்டு இந்த நம்பர்ஸையும் வந்து எழுதுங்க, சரிங்களா? ஸோ இந்த மாதிரி இந்த நம்பர்ஸையும் வந்து எழுதிருங்க. அதாவது நீங்கள் நினைக்கிற விஷயம் நடக்கிறதோடு மட்டும் இல்லாமல் பணம் சம்மந்தப்பட்ட விஷயம் நீங்கள் வேண்டாம்னு சொன்னாலுமே உங்களை தேடி வந்தே தீரும். இந்த பரிகாரத்தோட ஸ்பெஷலே வந்து மணிக்கு தான் பயங்கரமாக வந்து ஒர்க் அவுட் ஆகும், மற்ற விஷயங்களுக்கும் ஒர்க் அவுட் ஆகும். நீங்கள் மெயினாக ஏதாவது வேண்டதுன்னா வேண்டிக்கலாம், ஆனால் பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நீங்கள் கேட்காமலே நடக்கும். அதைத்தான் நான் சொல்ல வரேன். நீங்கள் இது பணத்துக்கெல்லாம் நான் வேண்டலை, நான் வெளிநாடு போகணுன்றக்கா வேண்டி இது பண்ணுறேங்க, பணமெல்லாம் எனக்கு பிரச்சனைலாம் நீங்கள் நினச்சாலுமே அதிர்ஷ்டங்கிறது பணம்ங்கிறது உங்களை தேடி தேடி வரும். அவ்வளோ ஒரு பவர் வந்து இந்த விஷயத்துக்கு வந்து இருக்குது, சரிங்களா? அந்த நம்பர்ஸும் எழுதியாச்சு. இப்போ ஒரு ஒரு கட்டத்துக்குள்ளேயும் நம்ம என்ன பண்ணணும்னா ₹1 நாணயம் வந்து எடுத்துக்கோங்க. நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க வந்து ₹1 நாணயம் ரொம்ப சுலபமாக கிடைக்கும். 9 ₹1 நாணயங்கள் நமக்கு வேணும். வெளிநாட்டில் இருக்கிறவங்க வந்தால் உங்கள் ஊர் காசுக்கு ₹1 நாணயம் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்படி வந்து ஒரு ஒரு கட்டத்துக்குள்ளேயும் அந்த ₹1 நாணயத்தை வச்சு இப்போ நீங்கள் அந்த மந்திரம் சொன்ன இல்லைங்களா, அந்த மந்திரத்தை 9 முறை இப்போ நீங்கள் சொல்லணும். 9 கட்டத்துக்குள்ளேயும் ₹1 நாணயத்தை வச்சுருங்க. ஒரு ஒரு கட்டத்துக்குள்ளேயும் அந்த காசை அந்தந்த இடத்துல வச்சுருங்க. வச்சு முடிச்சுட்டு 9 முறை அந்த மந்திரத்தை வந்து மனசார சொல்லணும். 9 முறை சொல்லும் போதும் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நினச்சி நீங்கள் சொல்லணும், சரிங்களா? இப்படி சொல்லும் போது அந்த விஷயம் வந்து உடனே நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் கூட அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நிறைய குறிப்புகள் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு திடீர்னு மந்திரம் போட்டது போல் நடக்கும் இந்த விஷயம் அப்படிங்கிற மாதிரி நிறைய குறிப்புகள் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் எந்த விஷயம் செஞ்சாலும் நம்பிக்கையோடு செய்யுங்க. இதை வந்துட்டு உங்கள் வீட்டு பூஜைறையில் ஒரு தீபம் வச்சு கூட நீங்கள் வழிபாடு பண்ணிவிட்டு இந்த மாதிரி பரிகாரம் நீங்கள் செய்யலாம். நீங்கள் வேலை செய்கிற இடத்துல கூட நீங்கள் செய்யலாம். தீபம் வைக்கணுங்கிற அவசியம் கூட இல்லை, வேணுங்கிறவங்க தீபம் வச்சு நீங்கள் செய்யலாம். இல்லை நீங்கள் வேலைக்கெல்லாம் போயிட்டீங்க, அதனால் அங்கே உட்காந்து தீபம் வச்சு செய்ய முடியாது அப்படின்னா நீங்கள் மனசார புதன் பகவானை பிரார்த்தனை பண்ணிவிட்டு நீங்கள் இந்த பரிகாரம் வந்து செய்யலாம். உங்களுக்கு நேரம் கிடச்சிதுன்னா இன்றைக்கி நவகிரக சன்னிதிக்கு போய் புதன் பகவானை கும்பிட்டு வர்றதுங்கிறது கூட நல்ல ஒரு விசேஷங்க. புதன் பகவான் சன்னிதியில், அதாவது நவகிரக சன்னிதியில் உட்காந்து கூட இந்த விஷயத்தை வந்து நீங்கள் செய்யலாம். பயங்கர வைப்ரேஷன் இருக்கும், இன்னும் நல்லா வந்து உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகுங்க. நவகிரக சன்னிதி எல்லா இடத்துலையும் இருக்கும். ஸோ உங்களுக்கு போகிறக்கு நேரம் இருக்குது, உங்கள் வீட்டுக்கிட்ட தான் இருக்குது ஒரு வாக்கபிள் டிஸ்டன்ஸில் அப்படின்னா நீங்கள் அந்த கோவிலில் போய் கூட உட்கார்ந்து இந்த விஷயத்தை செய்யுங்க. அப்படி ஒரு பவர்ஃபுல்லாக இருக்கும், நீங்களே நம்ப முடியாத அப்படி ஒரு மேஜிக் வந்து நடக்குங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது, இதை வந்து பயன்படுத்திக்கோங்க. புதன் போகிற டைமிங்ஸும் நான் கொடுத்துருக்கேன், அதில் உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டான டைமோ அந்த டைமிங்கில் செய்யுங்க, சரிங்களா? அதே போல் வந்து நீங்கள் நினச்ச விஷயம் வந்து நடந்துருச்சு அப்படின்னா அந்த 9 ரூபாய் நாணயங்களும், அதாவது 1 ரூபாய் நாணயம் 9 வச்சுருக்கீங்க இல்லையா, இதை வந்துட்டு நவகிரக சன்னிதி இருக்கிற கோவிலில் கொண்டு போய் அதை உண்டியில் வந்து போட்டுருங்க, சரிங்களா? அப்படி இல்லைன்னா புதன் பகவான் காலடியில் அந்த பணத்தை வந்து செலுத்திடுங்க. இந்த மாதிரி மெத்தடில் வந்து நீங்கள் செய்யலாம். அதாவது நீங்கள் நினச்ச விஷயம் நடந்ததுக்கப்புறம் அதுவரை அந்த ஒன்பது நாணயங்களும் நீங்களே வச்சுக்கலாம், சரிங்களா? ஒரு ஒரு புதன் கோரையும் ஒரு ஒரு வாரமும் நீங்கள் செய்யும் போது அதே நாணயங்களை ரிப்பீட்டடாக கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பேப்பர், இந்த நம்பர் இருக்கிற பேப்பரை வந்துட்டு அல்ல அந்த துணியை வந்துட்டு பத்திரமா வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த நம்பர் வந்து ஒரு மேஜிக் நம்பர்ஸ்ன்னு சொல்லலாம், அது நிறைய விஷயங்களுக்கு நமக்கு யூஸ் ஆகும். அதனால் திரும்ப திரும்ப நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு கூட அதே விஷயத்தை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அந்த துணியவே நீங்கள் பயன்படுத்திக்கலாம், சரிங்களா? ஸோ அதையும் வந்து சேஃபாக நீங்கள் வச்சுக்கோங்க. ஸோ நான் சொன்ன விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் பல இன்ஃபர்மேஷன் சொல்ல நான் காத்துகிட்டே இருக்கேன். உங்கள் அன்பு தோழி ராஜி, தேங்க்யூ ஸோ மச்.